இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 29 மீனவர்கள் 4 விசைப்படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 500-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். ஆனால் நேற்றிரவு இலங்கை கடற்படையினர் 4 விசைப்படகுகள் மற்றும் 29 மீனவர்களை சிறைபிடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 29 மீனவர்கள் மற்றும் 4 விசைப்படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். 4 படகையும் 29 மீனவர்களையும் வந்து இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்கு. தப்பு பண்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து மீனவ சங்கங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. யாரும் தப்புன்றது மாதிரி தெரிஞ்சா அவங்க மீது வந்து கிரிமினல் நடவடிக்கை கூட எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் ஏழை மீனவர்கள், பாவப்பட்ட மீனவர்கள், வழி தெரியாம போற மீனவர்களை வந்து கைது பண்றது, படகுகளை வந்து கைது பண்றது, இது வந்து ரொம்ப வேதனையான சங்கதியா இருக்கு. மத்திய அரசு கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மீனவர் பால் அன்பு கொண்டு இந்த பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு கண்டு இருநாட்டு மீனவரும் பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும்.